ஹலோ வீவர்ஸ் நீங்கள் பார்க்க போகிறது பென் டென் கிளாசிக்கில் இருக்குது சீசன் டூவில் இருக்குது அதாவது சீசன் ஒனில் இருக்க எபிசோட் ஒன் ஸோ இந்த எபிசோட் நேம் வந்து வாஷிங்டன் பிஜி சரிப்பா அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அம்மா பையனும் வந்து நெருப்பு வீட்டில் மாற்றிக்கிட்டாங்க வேதாவது வீட்டில் நெருப்பு பார்த்துக்கிட்டா அப்போ வந்து மேலே வந்து கூரையெல்லாம் வெறும் மாதிரி வந்து அதுக்குள்ளே நம்ம பென் வந்து ஹீட் பேஸ்ட்டாக ஹீட் பேஸ்ட்டாக மாறிடுறானா அது மாதிரி வந்து எப்படியோ அவங்க வந்து காப்பாற்றான் அப்போ அந்த பையன்கிட்ட வந்து சும்மோஸ்ல இருக்கா பெண்ணுக்கு சுமோஸ்ல மறக்காதனாலே பிடிக்கும்ல அதனால் அது என்னை அது எங்கே வாங்கினேன் எப்படி வாங்கினேன் கேட்டேன் தானே அப்போ வந்து ஒன்றுங்கிறம்பா வந்து கம்முனுவா நான் காப்பாற்றிட்டலை அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஒரு திருத வண்டி வந்து திரு இது போயிட்டு இருப்பாங்களா அப்போ வந்து ஹீட் பிளாஸ்ட் வந்து நான் உட்கார எல்லாம் ஹீட்டாக இருக்கு எப்படியா போய் அவங்க தடுக்கணுன்பா அப்போ வந்து அவங்க போய் செவத்தில் முத்திப்பாங்களா செவத்தில் முந்தோடனே ஹீட் அதாவது பெண் வந்து ஹீட் கஷ்டம் மாதிரி அவங்க அடிச்சு போட்டுருவானா போத்தோடனே இப்போ தான் சொல்லுவோம் அதுக்குள்ளே சார்ஜ் போயிடும் அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுவாங்க போலீஸ் வந்தோடனே தம்பி நீலாம் இங்கே இருக்கக்கூடியது ஆப்பாற்றிருவாங்க ஆனால் காப்பாற்றுனா அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது சோகமாக இருப்பான் அப்போ வந்து ஒரு இந்த வீடோட ஓனர் வந்து அவர் தங்கின வந்து வாத கொடுக்கலையா அவன் வந்து அவர் போய் கேட்க போகிறாரு அவர் வந்து எனிமல்ஸ்லாம் ஏதோ வித்தியாசமாக மாற்றியிருக்கான் இவன் தான் டாக்டர் ஆனிமோ இவன் அனிமல்ஸை வித்தியாசமாக மாற்றுவான் அப்போ வந்து கையில் ஒரு தவளை வச்சிருக்கான் அதை பெருசாக மாற்றி அவனை வந்து அதான் அவனை வந்து இப்படி ஆக்கிடுறான் அப்புறம் வந்து எல்லாத்தையும் மாட்டில் வந்து எல்லாரையும் எடுத்துக்கோங்க அப்படிவாங்க எடுத்துட்டா போச்சு அப்படின்னு வருவான் அப்போ அந்த மாட்டில் தான் வந்து கிராண்ட்பாவும்ன்னு பென்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து அவன் சுமோஸ்ல கார்டு பா ஸ்நாக்ஸுக்குள்ளே வந்து கார்டு இருக்கும் அப்படின்னு பார்ப்பா அப்போ வந்து நம்ம தலைவனுக்கு ஒரு ஐடியா வரும் எல்லா கார்டையும் உட்காந்து பா ஒன்றில் மட்டும் இல்லையில ஆனால் எல்லாத்துலேயும் பார்க்கணும் ஒரு ஐடியா வரும் இங்கே வந்து கிராண்ட்பாவும் ஒன்று வா வாங்கி இருப்பாங்க ஒன்று மட்டும் இந்த பென்னை காணோம் அப்படின்னு போயிட்டே இருப்பாள் இப்போ வந்து அந்த சுமோஸ் ஸ்நாக்ஸ் அது வந்து ஆடும் என்னென்னா நம்ம தலையை வந்து ஒரு ஒரு அந்த கா ஸ்நாக்ஸ்லயும் உள்ள இருக்கான்னு பாக்க எல்லாத்தையும் பிச்சு போட்டு கிரே மந்திர மாதிரி போயிருப்பானா பேசி நிற்கும் போது வந்து வந்து தான் எல்லாம் பண்ணதே எல்லாம் வாங்கி காசு கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிராம பகுதியை சொல்லிடுவாங்களா உங்களுக்கு வர வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அப்ப வந்து எல்லாம் போயிட்டு இருக்கும்போது போது திட்டே போவற அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அப்ப வந்து நான் வந்து ஒரு ஸ்லேமரோட கார்ட் பாக்ஸை பார்ப்பான் பார்த்துட்டே இருப்பான் அப்ப வந்து அந்த எதமே அதுரும் என்னதான் அதிரதுன்னு பார்த்தா அந்த டாக்டர் ஆனிமோ அவன் அந்த பெரிய தவலையை வச்சு வருவானா வந்தோடனே நிறைய பொருள் ஆதையை பார்த்துன்னு அப்போ அவனை தலையை வந்து பெண்ணை பார்த்துடும் தவளை அதனால் இப்போ பாக்ஸெல்லாம் அவன் மேலே தட்டி விட்டுருமா அப்புறம் அவன் வாட்சை பார்ப்பான் ரெட் கலரில் இருக்கும் ஆனால் கிரே மதரா மாதிரி தானே அதனால் யூஸ் பண்ண முடியாது அப்போ வந்து ஒரு இந்த காவலரிகள் வந்து அடிக்கலாம் பார்ப்பாங்க அவனை அச்சு போற்றுக்குமா அப்போ மீதி ரேஞ்சுக்காக அதுக்கு வந்து எங்களுக்கு நிறைய ஆள் வேணும் சீக்கிரம் வாங்க அப்படின்வாங்க அப்போ வந்து கொன்று வந்து ஒரு எலி குத்தி கொஞ்சிருப்பானா டாக்டர் ராணி அட்டாக் பண்ணதை பார்த்து கிராண்ட்பா வந்து கூத்திட்டு போயிருவார் அந்த குத்தி எலி மேலே அந்த அவனை ஹெல்மெத்து அதான் ஹெல் அவன் ஹெல்மெட் தான் மாற்றும் போல் அது பார்த்து அந்த பெரிய எலியாக மாறிடுமா அப்புறம் அந்த கூந்திலேருந்து ஒரு பறவையும் பெரிய பறவையாக மாற்றிடுவானா அதெல்லாம் ஓடி நிற்பாங்க என்னடா இப்போது பார்த்தா அந்த பெரிய பெரிய எலி அதாவது அவன் அந்த மூணு பாதையை கூத்திட்டு வந்து எனக்கு அந்த ப்ரைஸை மட்டும் தந்துடுங்க தரலண்ணா என்ன பண்ணு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த எளிய வந்து பெண்ணை தோற்ற வச்சுருவோண்ணா பெண்ணு வந்து அந்த ஓட்டுற காலில் வச்சு கிராண்ட் பாவை தொல்லை பண்ணியிருக்குமா நான் வந்து பாலை போட்டு இப்படி கூத்திட்டு வந்துருவேன் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குமா அப்போ வந்து இந்த கபோர்ட் முன்னாடி நிற்க வச்சு அந்த கபோர்டை தள்ளி ஊற்றுவேணா அது வந்து அந்த கபாட் அழகாக மாற்றிக்குமா அப்போ வந்து கிராண்ட்பாவுக்கு ஒன்றும் ரா பெண்ணு சூப்பர் சூப்பர் கலகிதா அப்படின் சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து அவன் வந்து நான் பிளானை கெடுக்கிறதுக்குன்னே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை வச்சு அந்த ரூஃபை உழைச்சிக்கிட்டு போவானா அப்போ அந்த கடைக்காயை வந்து நீங்கள் கடையை காப்பாற்றிருக்கீங்க என்னெல்லாம் பண்ண என்ன வேணும் கேட்பானா பெண்ணோட கண் அந்த சுமோஸ்ல மாதிரி கார் மேலே போகும் ஆனால் கிராண்ட்பா வந்து எங்களுக்கு வேணா நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு பெண்ணை ஈத்திட்டு போயிடுவான் ஏன்னா அந்த அவனை ஃபாலோ பண்ணும்ல அதனால் வந்து பெண்ணை வந்து ஈட்டு போயிடுவான் இழுத்திட்டு போயிடுவான்னா அப்புறம் வந்து அந்த டாக்டர் அனிம காத்துறாங்க நான் வந்து பறந்து போயிட்டே இருக்கானா இங்கே வந்து கிராண்ட்பா எல்லாரையும் எல்லாரும் அவங்க தோற்றி போயிட்டு இருப்பாங்களே அப்போ வந்து பெண் மத்த சோகமாக இருப்பான் அப்புறம் ஏன் அப்படி போனான் ஏன் என்ன பண்ணுறான் அப்படி கிராண்ட்பா கேட்பாரு அப்ப வந்து இங்கே ஒரு இமேஜ் காமிக்கிறேன் பாருங்க இவர் தான் டாக்டர் அனிம கூட போத்தி போட்டாரு இவருக்கு அந்த டிராஃபியை கொடுத்தாங்களாம் அந்த இடத்துக்கு போகிறான்வங்க எப்படியும் அந்த இடத்த காமிப்பாங்க எப்படியும் அந்த இடத்துக்கு வந்து மூணு பேரும் வந்துடுவாங்க அந்த பறவை இறங்கிய பார்ப்பாங்க அப்போ இங்கே தான் இருப்பான் உள்ள உள்ளே போவாங்க டாக்டர் இருப்பான் அவன் வந்து அந்த ஹெல்மெட்டை வச்சு ஒரு மாமோத்தா ஹெலிஃபன் தெரியல அதுக்கு வந்து உயிர் குத்திருவானா அதை பார்த்து மூணு பேரும் ஆ மாமோதா அப்படின்னு ஷாக்கில் இருப்பாங்க இப்போ வந்து பென்னு வாட்ச்சு க்ரீனாக இருக்குமா அதை வச்சு ஃபோர் ஆர்ஸாக மாதிரி அது கூட ஃபைட் பண்ணியிருப்பான் அப்போ வந்து நீங்கள் வேறு ஏதாவது வழியில் போய் அவனை தடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடான் பாவும் ஒன்றியும் அனுப்பி வைப்பான் அப்போ வந்து அவன் அனுப்பும்போது அந்த பறவை வந்துடுமா அப்போ வந்து பக்கத்தில் ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும் அதை வச்சு அவன் மந்தையிலே போடுமா இந்த மாதிரி இங்கேயும் கொஞ்சம் சந்தை நடக்கும் அப்புறம் வந்து அவன் இது இதை பதை போடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு டைனோசர் டீரக்ஸ் நினைக்கிறேன் அதுக்கு வந்து உயிர் குத்துருவான் ஸோ அந்த எலிஃபேண்ட்டு பெண்ணை தொலை பண்ணியிருக்குமா எலிஃபேண்ட்டை தூக்கி போடுவான் ஃபஸ்ட்டு அவனை அதை தூக்கி போத்துருமா ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும் அதை போய் உக்காந்துருவானா அப்புறம் பெண்ணுக்கு ஆகிட்டு ஃபோர் ஒரு நாலு கறி வச்சு அதை சுற்றி 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 தூக்கி போத்துவானா தூக்கி போட்டானே அவனுக்கு கேர் ஆகி வந்து ஒரு மாதிரி ஆயிடுமா அப்புறம் ஒன்றாச்சுன்னு தெரியல அப்புறம் இங்கே வந்து அவன் வந்து ஜி ரிக்ஸை வச்சுட்டு எனக்கு ப்ரைஸை மட்டும் தந்துருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கே இங்கே இல்லை அவன் அத்தை போனோம் இங்கே போவானா அதுக்கு பின்னாடியே பார்த்தா அந்த பறவை வந்து கொண்டை தூக்கிட்டு போயிடும் அதை பார்த்து இப்போ வந்து பெந்துன்னு கூப்பிடுவாரா நான் போய் அதை அவனை தான் சொல்லிட்டு அந்த பறவை மேலே ஏறி அதை வெறுப்பேற்றின்னு இருப்பானா அது வந்து தூக்கி ஒரு தான் அப்படியே கீ வாட்ச் சார்ஜ் போய் பென்னு போய் கலப்பாங்க கீழே செத்துத்தோமோ நினைப்போம் நல்ல வேலை கரெக்டாக ஏஞ்சிடுவானா எந்த ஷாக் ஆகிடுவான் ஆனால் அதான் தூக்கிட்டு போயிடுச்சுல ஆனால் பெ கொன்னு வந்து எந்த ஏர் பலூனில் பறக்காமல் ஹாயாக பறந்து வருவா அப்புறம் அது வந்து ஒரு பெரிய பில்டிங் மேலே போய் உக்காரக்குமா அப்போ தான் கொன்னுக்கு ஒரு ஐடியா வரும் ஆமாம் கிட்டே தான் ஃபோன் இருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாளா ஃபோன் பண்ண அங்கே வந்து ஃபோன் பண்ணுறத பார்த்து ஃபோன் பண்ணுறது அந்த வழியில் வந்துருந்துருப்பாங்களா அவங்க அதுக்கு பக்கத்தில் வந்துடுவாங்க அது என்ன பண்ணும் அந்த பறவை வந்து போயிட்டு கொன்னை மட்டும் ஒரு கம்பியில் நிற்க வச்சுருமா அவன் வந்து ஃபோன் போய்சின்னுப்போ ஃபோன் பொத்துன்னு வந்து பொத்துன்னு போய்டும் அப்புறம் பெண் இது பார்த்து சும்மா போனால் வந்து ஸ்ட்ரிங்ஃப்ளை ஸ்ட்ரிங் ஃப்ளை மாதிரி கொன் ஊழ்ந்துடுவா உயரத்துக்குள்ளே பென்று வந்து அதாவது பெண் வந்து அப்படியோ கொன்னை காப்பாற்றிடுவாளா கொன்னை காப்பாற்றினோடனே கொன்னை காப்பாற்றிடுவான் கொன்னை காப்பாற்றினோடனே அப்படியே பொய்த்திருப்பான் இப்போ வந்து கிராம்பா கிட்டே கிராம்பா கொன்னை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொன்னை வந்து கீழே போட்டு அப்படியே கிராம்பா பிடிச்சிடுவாரா அப்புறம் அந்த பறவை வரும் அதை வந்து அச்சுடுவான் அச்சு கீழே தள்ளிடுவானா அப்புறம் அந்த அவர் டாக்டர் அனிம கூட போட்டி போட்டுப்பாருல அவர் வந்து அது அந்த அவாதை பற்றி சொல்லியிருப்பாரு அப்போ வந்து கரெக்டாக டீரெக்ஸ் மேலே வந்து டாக்டர் அனிம வந்து எனக்கு அந்த அவாதை மட்டும் தந்து அது உன விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அவாதை வந்து எடுத்துப்பான் எத்தோடனே அவனை அப்படியே கடுக்கலான்னு போகும் பெண்ணு வந்து எப்படியோ த கூட்டிகிட்டு போயிடுவான் இப்போ வந்து சைடில் வந்து அந்த சும்மா சிலமை காடை பார்ப்பான் அவனுக்கு தான் சும்மா சுலிமை பிடிக்கும்ல இது வந்து அவனை முழுங்கிற மாதிரி போகும் இங்கே இது எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு அவனை காப்பாற்றிக்கானே இவன் வருத்த சும்மா சும்மா காப்பாத்தினியாக இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்போ வந்து சிங் அந்த வெப்பை வச்சு நான் என்னென்ன தெல அதை வச்சு அடிப்போம் அதை வந்து அடிச்சு நிற்குமா அந்த அதிர்வு வந்து அந்த எது அவன் எதுக்கு வந்தானே அந்த டிராஃபிக் கீழே வந்துடும் அப்போ வந்து அந்த கேப்பில் அதை பார்த்து நிற்குமோ அந்த கேப்பில் அந்த ஹெல்மெட் ஏற்றுவான் அந்த ஹெல்மெட் தான் என்ன பண்ணான் அதனால் அந்த ஜீரெக்ஸ் வந்து ஹெல்மெட் அந்த ஜீரெக்ஸ் வந்து எலும்பு கூடவே மாறிடும் அந்த பெரிய பறவை தொல்லை பண்ணி நிற்குமோ அதுவும் சின்ன பறவையாகவே மாறிடும் பறவையாக மாறினோனே அந்த டாக்டர் ஆன்மன் வந்து போலீஸ் வந்து புஷிட்டு போவாங்களே அப்போ வந்து பெண்ணை பார்த்துட்டு ஒன்னால் தான் தான் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்மா அப்போ பெண்ணு வந்து எனக்கு மொத்தம் எல்லாம் கட்சிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் ஒரு வேலையை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் வில்லன்ஸ்லாம் அடிப்பாள அவனை ஸ்பெஷல் பொருளை ஒரு டப்பா மாதிரி போட்டு வைப்பானா அதை வந்து இப்போ டாக்டர் அந்த ஹெல்மெட்டை வந்து போட்டு வச்சுருப்பான் இப்போ கொன்று வந்து என்னை காப்பாற்ற ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லிட்டு மோடி கலாய்ச்சினே வருவாங்க அப்படியே வண்டி போகுமா எல்லாம் மாற்றி மாற்றி கலாய்ச்சினே இருப்பாங்க அதை வந்து இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த எபிசோட் சீக்கிரமா அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ புச்சுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி ரொக்கமாக எக்ஸ் எக்ஸ்ப்ளேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய் சொல்லே பாய்